பொண்ணுங்களோட ஆறு வீக்னஸ் பாயிண்ட். பொண்ணுங்களுக்கு பிளாக், ப்ளூ, பிங்க் இந்த மூணு கலருமே ரொம்ப பிடிக்குமா? ஒரு பையன் இந்த மூணு கலர்ல ஏதாச்சும் ஒரு கலர்ல ட்ரெஸ் போட்டு வரான், ஷர்ட் போட்டு வரான், அதுவும் ஸ்லீவ மடிச்சு விட்டுட்டு வரான் அப்படின்னா டெஃபினெட்லி அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. பொண்ணுங்களுக்கு பொசசிவா இருந்தா ரொம்ப பிடிக்குமாங்க. வெளியேறமோ பொசசிவா நம்ம யார்ட்ட பேசணும் கேட்டா கோபுற மாதிரி தான் காட்டிக்குவாங்க, ஆனா மனசுக்குள்ள ஊரு சந்தோஷப்படுவாங்க. ஒரு பொண்ணுக்கு சைலண்டா சிரிக்கிற பையனை ரொம்ப பிடிக்குமாங்க. அதுவும் எப்பவுமே ஃபேஸ்ல ஒரு ஸ்மைலோட இருக்க பையனை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. பொண்ணுங்க எப்பவுமே கோபப்படுற பசங்களை விரும்புவாங்க. கோபத்துக்கு அப்புறம் அவங்க தர அன்பு அதை விட விரும்புவாங்க. ஒரு பொண்ணுக்கு பியர்ட் இருந்தா தான் பிடிக்கும் இல்லைனா பிடிக்காது அப்படின்னு கிடையவே கிடையாது. நீங்க எப்படி இருந்தாலும் பிடிக்கும், ஆனா உண்மையா இருக்கும். கேரிங்கா இருக்க பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. சைக்காலஜிக்கலா இந்த அஞ்சு கேரக்டர் இருக்கவங்களை இந்த உலகம் ரொம்ப கஷ்டப்படுத்தி பாக்குங்க. யாரு அதிகமா எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்கள தான் இந்த உலகம் அதிகமா கஷ்டப்படுத்தி பாக்குங்க. யாரு அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி வேணும்னா ஓடி போய் மொதலா ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு ஹெல்ப்னா யாருமே வர மாட்டாங்க. யாரு எல்லாத்தையும் உண்மையா நேசிக்கிறாங்களோ, எல்லாத்துக்கிட்டையும் உண்மையா இருக்காங்களோ அவங்கள தான் எல்லாரும் ஏமாத்திட்டு போவாங்க. தான் மனசுக்குள்ள எவ்வளவு கவலை இருந்தாலும் யாரு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் இந்த உலகம் சந்தோஷமா வச்சிருக்காது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் குள்ள தள்ளும். யாரு நேர்மையாவும் உண்மையாவும் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த உலகம் கெட்டவங்க, கேரக்டர்லெஸ் பட்டம் கட்டுங்க. நான் இப்ப சொன்ன அஞ்சுல நீங்க எதெல்லாம் அனுபவப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இதுவரைக்கும் கேட்டவே முடியாத அஞ்சு ஷாக்கிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். தேவையான ரொம்ப முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுப்போமா. நம்மளோட லைஃப்ல இன்னைய வரைக்கும் நமக்கு தெரியாத யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் நம்மள இந்த நிமிஷம் வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்களா? எந்த ஒருத்தர் அடுத்தவங்களை நம்மள சுத்தி இருக்கவங்களை சந்தோஷமா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த ஒருத்தர் மனசுல தான் பயங்கரமான கவலைகள் இருக்குமா?